நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் சுவையான டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ஆர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது, வீட்லேயே எப்படி சுவையான டேஸ்டியான பிரியாணி செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ மேக் மணி யூடியூப் சேனல் உங்களோட மணி சேவிங்ஸ்க்கு ரிலேட்டடான விஷயம், ப்ளஸ் நம்ம ஆர்டர் பண்ணி ஆன்லைனில் வாங்கிறதுக்கும் ஃபுட்டை வாங்கிறதுக்கும் காஸ்ட்லியாக இருக்கும், பட் அதை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஹோட்டல் போகும்போது நமக்கு அதை விட சீப்பாக இருக்கும். ஸோ அதை விட பெஸ்ட் வீட்லேயே நம்ம சுவையான டேஸ்டியான பிரியாணி சாப்பிட்டும் போது நம்ம அந்த வெளியே போகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் வந்து மேஜராக கட் ஆகும். ஸோ ஆன் ஆன் ஆவரேஜ் 2 times பர் மந்த் நம்ம நான்வெஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு வந்தாவே 2000 to 4000 ஈஸியாக நமக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகும். அதே நம்ம வீட்டில் செய்யும் போது எக்கனாமிக்கலாகவும் ஹெல்த் வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸ் அண்ட் டேஸ்ட் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பிரியாணி செய்கிறது எப்படி அப்படின்றது பார்ப்போம். ஸோ எல்லாத்துக்குமே பிரியாணினா பிடிக்கும், ஆனால் டேஸ்டியாக செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப ரேரான பீப்புளுக்கு தான் அந்த ஒரு கலை வந்து இருக்குது. ஸோ பேசிக்காக நல்ல டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னா, அதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ். ஸோ ரைஸோட மனமே அவ்வளோ பிரியாணி ஸ்மெல் உங்களுக்கு கொடுக்கும், நல்ல ஸ்மெல் அரோமா நல்லா இருக்கும். செகண்ட், வெங்காயம் ஒரு 3-4 வெங்காயம் வந்து நல்ல நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு வச்சுருங்க. தென் தேர்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி உங்களுக்கு சஃபிஷியன்ட் எவ்வளவோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. தென் இது 4-5 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியங்க. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, புதினா, சாரி கொத்தமல்லி, சோம்பு, கசகசை, பட்டை, லவங்கம் அண்டு பிரியாணி மொட்டு, இந்த மாதிரி முக்கியமான இன்க்ரீடியன்ஸை எடுத்து தேவையான குவான்டிட்டி எடுத்து ஜஸ்ட் ஒரு கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மைல்டு ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். தென் சம் அதை வெடிக்கிற சத்தம் கேட்கும். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறம் அதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும். ஸோ ரொம்ப கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சிக்கோங்க. ஸோ இது ஒரு இன்க்ரீடியன்ஸு. தென் கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் மிக்ஸ்சர் எடுத்து அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அதை கலந்து நம்ம செய்யும் போது அந்த டேஸ்ட் உங்களுக்கு சாதத்தில் அப்படியே நல்லாயிருக்கும். தென் தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேன் எடுத்து எண்ணெய் தேவையான எண்ணெய் விட்டுட்டு அது எண்ணெய் வந்து நல்லா பாயில் ஆகிற வரைக்கிட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறம் பாயில் இன் த சென்ஸ் நல்லா அந்த ஆவி வர ஸ்டேஜ் வரைக்கும் வச்சுருங்க. தென் நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த நெய்யோட மனம் வெளியே வர வரைக்கிட்டும் அதை நல்லா ஸ்லிம்லே வச்சு பண்ணுங்கள். தென் அந்த வெங்காயத்தை தேவையான வெங்காயத்தை எடுத்து வணக்குங்க. வணக்கிறதே மினிமம் ஒரு 5 to 7 minutes சிம் ஃப்ளேம் வந்து சின்னதாக வச்சுட்டு ஜஸ்ட் வணக்குங்க. வணக்கினதுக்கப்புறம் அந்த குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணிவிட்டு அனதர் 30 seconds கழிச்சு மறுபடியும் வணக்குங்க. இந்த ஆனியன் நல்லா வந்து வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் இந்த பட்டை அண்ட் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு அகெயின் அதை நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பச்சை மிளகா 2 ஆட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம இந்த தக்காளி அரைச்சி வச்சதை அதில் விட்டு அதையும் அகெயின் ஃப்ரை பண்ணுங்கள். தென் இட் வில் டேக் அனதர் ஒரு 5 minutes அப்படியே சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். தென் இந்த கொத்தமல்லி புதினா அந்த அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்கள். இது எந்த அளவு வணங்கி அந்த ஸ்மெல் அந்த வெளியே வந்து நல்லா பாயில் ஆகுதோ அந்தளவு நல்லா வணங்கணும். ஸோ சஃபிஷியண்ட்டாக வணக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுவும் அகெயின் ஒரு 5 to 7 minutes நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆர் 1/2 ஸ்பூன் அதை ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் சஃபிஷியன்ட் சால்ட்டு ஒரு 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அந்த சிக்கன் வந்து இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 20 minutes ஆயிரும். தென் அகெயின் சிக்கனை வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த அரைச்சி வச்ச மிக்சரை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அகெயின் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கர்டு ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள்.
ஆட் பண்ணிவிட்டு சஃபிஷியன்ட் வாட்டர். இப்போ சப்போஸ் ரைஸ் ஒரு டம்ளர் ரைஸ் பார்த்திங்கன்னா மூணு பேர் சாப்பிட்லாம். ஸோ இப்போ நான் இப்போ மூணு டம்ளர் ரைஸ் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேர் சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ மூணு டம்ளர் ரைஸுக்கு இன்ட்டு டூ ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். ஸோ சஃபிஷியன்ட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்ல கொதிக்கிற ஸ்டேஜ் வரும்போது உப்பு அல்லது காரம் ஏதாச்சும் சஃபிஷியண்ட்டாக ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எதாவது சஃபிஷியண்ட்டாக இல்லைன்னா நம்ம அந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்ல வாட்டர் வந்து பாயில் ஆகும்போது ரைஸ் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 minutes நீங்கள் குக்கர் அந்த மூடி போட்டு விசில்லாம் வைக்கவே வேணாம். ஜஸ்ட் மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு 10 minutes சிம்லேயே வைங்க. நல்லா தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 20 minutes சிம்மில் வச்சுட்டு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிம்மில் நீங்கள் இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா 20 minutes உங்களுக்கு பிரியாணி ரெடி. ஸோ ரொம்ப சுவையான டேஸ்டியான பிரியாணி வீட்டிலே செய்யலாம். இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் கடை வந்து வெளியே அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்லைன் ஆர்டரிங் இதெல்லாம் நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நார்மலாக ஒரு 400-500 வீட்டிலே முடிகிறது. நம்ம ஹோட்டல் போனால் 1500 அண்ட் ஆன்லைனில் உட்காந்த இடத்துலே நம்ம ஆர்டர் பண்ணும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் அரௌண்ட் 2000 ரொம்ப ஈஸியாக நம்ம செலவாகும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷனுக்கு எந்தெந்த விதத்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியுமோ அந்தந்த விதத்தில் சேவ் பண்ணியே ஆகணும். கடைக்கு போகும்போது தேவையில்லாமல் அஜினோமோட்டோ நிறைய கலர்ஸு இந்த மாதிரி ஹெல்த்து ரிலேட்டடாக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் இருக்காது. ஸோ அது வீட்லேயே நம்ம செய்யும்போது ஒரு ஆரோக்கியமான சமையல் நம்ம கிட்ஸுக்கு ஃபேமிலிக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுங்கள். ரியலி சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.